ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தது, நார்மல் மெசேஜ்ல கேட்டே இருந்த ஒரு வீடியோ தான். அஸ்வின் வந்து உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு ஆனிவர்சரிக்கு, அப்படி என்னடா அதுல இருக்கு காட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த கிஃப்ட் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசா காசு கொடுத்த அந்த மாதிரிலாம் இதுல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஏன்னா கடைசியா நீங்க பார்த்தோடனே சப்புனு இதுக்கா இவ்வளவு சீன் போட்டீங்க, ஏன் இப்படி சீன் போட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஸோ அதுக்காக முன்னாடியே சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் நானே போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிஃப்ட் நான் ரெடி பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours or 4 hours வந்து யோசிச்சேன். யோசிக்கிறதுக்கே ஒரு 3 hours or 4 hours ஆச்சு. அப்புறம் அது ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 hours தனியாயிருச்சு. ப்ரிப்பரேஷன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வேற எழுதியெல்லாம் வச்சேன். லைன் பை லைனாக எழுதி 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 வச்சு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய் அது இது அப்படி இப்படின்லாம் வாங்கி நிறைய கிரியேட் பண்ணி அது இதுன்னு பண்ணி கடைசியில் உட்காந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நைட் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஆமா, அது சின்ன சின்ன ஒர்க், அதான் தெரிஞ்சு போச்சு. வீட்டுல ரெண்டு பேர் ஒட்டுக்கா இல்ல அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒண்ணு என்னங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு ரெடி பண்றது தெரிஞ்சிடும். என்னன்னு தெரியாதுல்ல, எனக்கு என்ன டவுட்னா இன்னும் கையில காசு இன்னும் இல்ல, எப்படி என்ன பண்ணுமா என்ன பண்ணுவா. என்கிட்ட வேற கேட்டா நிறைய தடவை கேட்டா, என்ன கையில வேற காசு இல்ல, யார்ட்டையாவது வாங்கினியா என்ன சொல்லுமே சொல்லு, இந்த கழுத்துல செய்யணும், கையில மோந்ததெல்லாம் இருக்கா இல்ல ஏதாவது வித்துட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்ல. கடைசியாக காட்டினேன் என் டிரான்சாக்ஷன் செக் பண்ணி பார்த்தா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டரி பார்ப்போம்ல கூகுள் பேல, அந்த மாதிரி பார்த்தா எவ்வளவு செலவு பண்ணியிருந்தேன், 250 ரூபா அப்படின்னாக்கப்பதான் அவளுக்கு ஓகே வெறும் 250 ரூபா செலவு பண்ணியிருக்கான், அதனால எதுவும் பெருசாலாம் இல்லை அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஃப்ரீயானா. நல்ல கிஃப்ட் தான், உங்ககிட்ட காட்டினேன் சார். சரிவா, ஆக்சுவலா கிஃப்ட்டுங்கிறது வந்து இதுதான் கிஃப்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு சார்ட்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1.5 இயர்ஸ் ஜேர்னி. நாங்க 2 இயர்ஸ் ஆகும், 1.5 இயர்ஸ்க்கு மேல 2 இயர்ஸ்க்குள்ள அந்த அளவுக்கு இருக்க ஒரு ஜேர்னி தான் நம்ம ஒரு சின்னதா இல்லை கொஞ்சம் பெருசா கொடுத்தது. அதாவது பெருசு, புக் சைஸ் பெருசு, ஸோ கொஞ்சம் பெருசா கொடுத்தது. நாங்க இதுக்கு மேல ஜவ்வா எழுதுனா நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க, நாங்க நல்லாவே தெரியும். வாங்க நம்ம போய் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறோம் ஒவ்வொன்றா. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கும். உங்களுக்கே வந்து சில விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். வாங்க டேட்டோட நல்லா கிளியராக சொல்கிறோம். வாங்க அப்படியே திருப்புனா லைஃப் ஆஃப் அஸ்வின் சாரு, அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஹார்ட் ட்ரை பண்ணேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்து வீட்டில் அந்த புள்ள தான் போட்டு கொடுத்து ஹார்ட்டு. ஒவ்வொன்றும் கோண கோணையாக வந்து ஹார்ட் மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஆகும்மா, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது உடஞ்சிருக்கும், மண்டையில் ஒரு உடம்பு உடஞ்சிருக்கும், இது கோணையாக போயிருக்கும். ஆமாம், ஸ்டாம்ப் மாதிரி சின்னதாக ஒன்று காட்டினாங்க, இத்தினோண்டு ஒன்று இருந்துச்சு, அதை வச்சா அச்சு வரும் நாங்க. அதை மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி வச்சு எப்படி எப்படின்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துருக்கான். இவன் என்ன பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு இருக்காங்களே, ஓனரோட பொண்ணு, அவங்க அந்த பாப்பா வந்து எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு இருந்தா சார்ட் வெட்டிட்டு இருந்துச்சு, எனக்கு அப்ப டவுட்டே வரல. ஆனா இவன் தான் இந்த ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்கான் தெரியவே இல்லை. இந்த எனக்கு இந்த ஐடியா எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ அசைன்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க போல ஸ்கூல்ல. அந்த அசைன்மெண்ட் இந்த மாதிரி தான் அப்படின்னு அந்த பொருளோட போட்டோவும் அந்த பொருளை பத்தி டீடைல்ஸ் எழுதி இப்படி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஓபன் பண்ணா நம்மளுடைய போட்டோ, $20 வாழ்க்கையை மாத்தோன்னு அப்ப எனக்கு தெரியல. நான் உன்னிடம்
ஒண்ணுமே தெரியல. நான் உன்னிடம் பேசிய முதல் வார்த்தை நான் தான், நான் தாமா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட போட்டோ இந்த எல்லோ கலர் சுடிதார்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ஷூட்டுக்கு வரும்போது இல்ல யாரு ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஒரு அக்காட்ட கேட்டேன். அதுக்கு வந்து அஸ்வின் வந்து நான் தாமா நான் தான் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை எழுதிதான், அந்த வார்த்தை தான் இது, நான் தாமா நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசினது. வந்து இந்த செகண்ட் போட்டோ, இந்த போட்டோ என்னன்னா ஷூட்டோட செகண்ட் டே ஷூட் மாதிரி, செகண்ட் டே கூட இல்ல, ஒரு நாள் கழிச்சு. இது 26ஆம் தேதி எடுத்த ஷூட்டு, 26க்கு அப்புறம் 27 ஒரு நாள் லீவ் விட்டுட்டு 28ஆம் தேதி மறுபடியும் ஷூட். ஜூன் 28 வந்து எங்க ரெண்டுத்துக்குள்ள லவ் வந்துருச்சு. ஆமா, இந்த 2 டேஸ்ல எப்படி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எடுத்த வீடியோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இது பண்ணிருக்கான். ஜூலை 20, இது ஜூன் 28. நான் இன்னைக்கு தான் இதே சாயந்தரம், இது மதியானம், இது மதியம் டைம்ல ஜூன் 28 2000. ஆனா ஃபர்ஸ்ட் இதுதான் போட்டிருக்கணும் இந்த சைடு. இது நாம் செய்த முதல் ரீல், ஜோடி நம்பர் ஒண்ணுதாமா, மாநாட மயிலாடலாமா, அப்போ உடனே என்ன கூட்டிட்டு போமா. அந்த லைன் இது, ஜோடி நம்பர் ஒண்ணுதாமா, அந்த பாட்டு மாநாட மயிலா, அந்த பாட்டு. அப்பதான் உன் கையை முதல் முறை பிடித்தேன், அப்ப கூட தெரியல இந்த மரமண்டைக்கு வாழ்க்கை முழுக்க கூட்டிட்டு போகதான் பிடிச்சேன். இதெல்லாம் கவிதை ரசிக்கணும்ல, நீயா இதை பண்ணியா? நானாதான். இது வந்து மறக்கவே முடியாத மெமரிஸ். ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து கேன்சல் ஆயிருச்சு எங்க ரெண்டு பேத்துக்குமே. இது கிளிப்பிங்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தடவை எடுத்த ஷூட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அதாவது ஜூன் மாசத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஷூட் வச்சாங்க, அதுதான் இந்த ஜூலை மாசத்துல ஒரு ஷூட் வச்சாங்க. அப்போ வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, இந்த ஷூட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள்லயே வந்து நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா நம்ம கூட ஒரு மிஸ் பண்ற மாதிரி, 2 டேஸ் எப்படி சூப்பரா போச்சு, லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த 2 டேஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தாங்காட்டி எங்களுக்கு லவ் வந்துருச்சு, மிஸ் பண்றோம்னு சொல்லி சொல்லி லவ் வந்துருச்சு. இது வந்து அடுத்த ஷூட்டுக்கு வந்தப்ப எடுத்து ஜூலை 10 நைட்டு அவங்க வீட்டு மாடியில் நின்று பேசிட்டு இருக்கோம். நாங்களும் இன்னொரு கப்பிள்ஸ் இருந்தாங்க, அவங்களும் நாங்கள் 4 பேரும் நின்று பேசிட்டு இருந்தப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு மெமரிஸா இருக்குன்னு சொல்லி இந்த ஃபோட்டோ எடுத்தது. ஜூலை 10 அந்த இரவு 11:35 AM மணி அளவில் உன்னிடம் பேச கிடைத்த அந்த ஒரு 15 நிமிடம் தான் வாழ்க்கை மாறியது. உன்னிடம் என் காதலை தெரிய வைத்த நிமிடங்கள், எத்தனையோ முறை அந்த நாட்களை நினைத்து சிரித்திருப்போம். ஆமா, நிறைய டைம் சொல்லி சொல்லி சிரிச்சிருப்போம் அந்த மாடியில், அந்த மாடியில சொல்லி சொல்லி சிரிச்சு, அந்த மூல காரணம் அதேதான். இந்த சிரிக்கு ரீ தப்புடா, இப்போ நீ சிரிக்கிறதே பெரிய தப்பு, இதில் சிரிக்கு ரீ தப்பாமா? போ, நான் உன்னோட பயமா கலாய்ப்பேன், போ அடுத்து வா. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த போட்டோவை பார்த்து எங்க அம்மா செம்ம ஷாக்கு. இதுவும் ஆமா, இந்த ரெண்டு போட்டோவும் செம்ம ஷாக்கு. விளையாட்டாக கட்டிய முதல் தாலிக்கு ஏறி, ஆனா 3வது முடிச்சு போடவில்லை, 2 முடிச்சு மட்டும்தான் சேர் போட்டிருக்காரு இதுல. இது ஜூலை 10 சாயந்தரம், மறுபடியும் மாலையில் கட்டிய 2வது தாலி, இந்த முறை 3 முடிச்சையும் போட்டுட்டேன். டம்மி தாலி தான், ஆனால் நான் கட்டும் போது ஒரு ஆசையும் சந்தோஷமும் இருந்தது, என் வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது என்று நான் நினைத்த நாள். இந்த போட்டோ எடுக்கும் போது எங்க ரெண்டுத்துக்குள்ள ரொம்ப சண்டை, இது வந்து
அஸ்வின் வந்து இப்ப சொல்றேன் பாருங்க, அஸ்வின் வந்து என்கிட்ட எப்பயோ லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, ஆனா நான் வந்து இப்பதான் பண்றேன் ஜூலை 19. காட்டு காட்டு, நீ என்னிடம் முதல் முதலில் லவ் யூ மாமா என்று சொல்லிய நிமிடம் இதுதான். ஏதோ ஆனா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து லவ் யூ மாமா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்னு லவ் யூ மாமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். இது ஒரு சமக்கிரஞ்சு, சீரியஸா எடுத்துக்கூடாது அப்படிலாம் சொல்லிதான் பண்ணேன், சீரியஸா எடுத்துக்கூடாது லவ் யூ மாமா நான் ஒன்னு சொல்றேன், அதை சீரியஸா எடுத்துக்கூடாது லவ் யூ, இவன் என் பொண்டாட்டிக்காக தானே இதுவே அப்படி இப்படின்னு ஏதோ வளர்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது இது தேவதையை தேடி அவள் அரண்மனைக்கே சென்றனாள் அப்படின்னு சொன்னா, அரண்மனையா அப்படின்னு சொல்ல நேத்துக்கு அந்த கல்யாண அழப்ப கேட்டேன் அதை படிச்சுட்டு, அப்படிதான் நினைச்சு நானும் வந்தேன் அப்படிங்கிற, ஆனா அது அரண்மனை இல்லையா. வெளியே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்ப அவங்களுக்கு தெரியல கூட நம்ம ஐடியில போட்டுருக்கோம். இதுதான் ப்ரொஃபைல் போட்டோ 28, நாம் கேமராவில் எடுத்த முதல் புகைப்படம், இப்ப வரைக்கும் இதுதான் நம் புகைப்படமே நம் அடையாளம். இந்த புகைப்படமே நம் அடையாளம். முதல் விருது ஒரு அவார்டு, இது வந்து 12th November நாம் வாங்கிய இரண்டாவது விருது பீனிக்ஸ் அவார்ட். இது வந்து நம்ம கலையரசன் அந்த அண்ணா கையால வாங்கினது. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு இல்ல, அகூரி கலையரசன் அந்த அண்ணா, ஆமா அவர் கையால வாங்கினது அவருடைய இது அந்த ஃபோனிக்ஸ் அவார்ட். 9 September 2022 காலேஜ் முடிந்தவுடன் வீட்டுக்கு போகாமல் என்னை பார்க்க வந்து திருட்டுத்தனமாக நாம் சந்தித்து கொண்ட போது எடுத்த முதல் புகைப்படம். 5 ரூபாய் பூங்கா, திருப்பூர் 5 ரூபா பூங்கா, பட் இப்ப 20 ரூபா பூங்கா. 20 ரூபா ஆயிடுச்சு. நாங்க லவ் பண்ணும் போது இங்க அவனை பாக்கணும்னு ஆசையா இருக்கும், அவன் கடையில வந்து அவன் ஷாப்ல யாராவது ஓனர் இருந்தாங்கன்னா நான் இங்க வந்து நின்னுப்பேன், வா 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 ஒரு 100 கால் அடிச்சிடும், அப்புறம் வருவான், எதுக்கு நீங்க தனியா வர, யாராவது பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டவா, அதுக்குள்ள நான் வந்து கொலம்பஸ் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவனை மலுக்கி விட்டு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திடுவேன். அப்ப எடுத்த போட்டாதான். நெக்ஸ்ட், இது மறக்க முடியாத நாள், March 5, 2023 காதலித்து 8 மாதத்தில் கல்யாணம் வரை கொண்டு சென்ற தருணம், பூ வைத்த திரு விழா. அதாவது இதோ இது வந்து June 26 ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துக்கிட்டது, June 26, 2022 இது March 5, 2023 ஆமாம் கரெக்டாக 8 மாதம் இந்த 8 மாதம் கேப்லேயே வீட்டில் லவ் சொல்லி கல்யாணம் பூ வச்சு அந்த போச்சு. இது வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு ஃபோட்டோ, எங்களோட கல்யாண நாள் 15 April 15 கல்யாணத்துக்கு முந்த நாள் நைட்டு 11:30 இனிமே எடுத்தது கரெக்டாக, 11:30 நான் மெகந்தி போட்டிருந்தேன், லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா இதுதான் நம்ம லவ்வர்ஸாக லாஸ்ட்டாக எடுக்கிற ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கல்யாணம் காலைல விடிஞ்சா, ஸோ லவ்வர்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்தது. நான் இந்த சைடு படுத்திருந்தேன், மெகந்தி போட்டு படுத்தாச்சு, இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். காதலாக எடுத்துக்கொண்ட கடைசி புகைப்படம் வாழ்க்கை ஆரம்பிக்க சில மணி நேரங்களே இருந்தது, அடுத்த நாள் கல்யாணம். அதேதான், இந்த போன் தான் தொலைஞ்சு போச்சு. ஆமா, இந்த போன் தான் தொலைஞ்சு போச்சு. April 16, 2023 கல்யாண நாள், வெளியே சிரிப்புடனும் உள்ளே வருத்தத்துடனும் ஆரம்பித்த கல்யாண வாழ்க்கை, நமக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அந்த நாள் எப்படி காரசார கசப்புமாக முடிந்தது என்று ஐந்து. கல்யாண நாள் அன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாவே இல்லை, ஸ்டார்டிங்ல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியில இருந்து அப்பவே சண்டை தான், எங்களுக்கு கல்யாணமே விருப்பமே இல்லாம தான் நடந்துச்சு.
என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் 4 இயர்ஸ் 2 இயர்ஸ் மேலே ஆகட்டும் கல்யாணம் போகிறதுக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு கல்யாணங்கிறப்போ எங்களுக்கு ஒன்றுமே கையும் இல்லை காலும் இல்லை. அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு நடத்தணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டு சைட்லேருந்து ஒருத்தர் கூட வரல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த நாள்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எங்கள் ரெண்டுத்துக்குள்ள சண்டை தான். நான் வெளியவே தான் இருந்தேன், அதுவும் நான் தூங்குற பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு, நான் அழுதுகிட்டே தான் தூங்கினேன். அந்த நாள் வந்து ரொம்ப மோசமாக போச்சு. அடுத்த நாள் கல்யாணம் ஆகி அந்த நைட்டு ஃபுல்லாக பேசவே இல்லை எதுவுமே. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்புறம் சிரிச்சு சமாதானது தான், அப்போ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நான் இந்த விஷயத்த நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா கல்யாணம் ஆகும்போது நானும் அப்படிதான் இருந்தேன். அதாவது இது கல்யாணம் வரவங்க யாராவது பார்த்துருந்தீங்களோ சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அன்னைக்கு உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கோ கண்டிப்பா சண்டையில தான் இருந்துச்சா? ஏன்னா யாரும் கேட்டாலும் அதேதான் சொல்றாங்க. ஏன்னா கல்யாணத்து அன்னைக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டை தான், கல்யாணம் அன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும், இது நம்ம சண்டை போடுறோமோ இல்லையோ சொந்தக்காரங்களையாவது சண்டை போட்டுருவாங்களோ அந்த மாதிரி தான் போகணுமா உங்களுக்கும் அப்படி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து June 5 நான் போராடி கிடைத்த முதல் வெற்றி, நிறைய அசிங்கம் வருத்தம் கண்ணீர் இவை எல்லாம் கொண்டு செய்த விருது இது. இது வந்து இருக்கான் பாருங்க ஒருத்தன் மேல அவன் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினது நாங்கள் சிலர் பட்டன் அப்படின்னாலே எங்களுக்கு யூடியூப்ல இருந்து கிடைச்சது இதுதான். ஸோ இது வந்து நாங்கள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டி அதுக்கப்புறம் கிடைச்சது. ஸோ இது வந்து எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதாவது நம்ம April 8 ஆரம்பிச்சோமா, April 8 ஆரம்பிச்சோம், May 8 வந்து சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஆமா May 1 ஆச்சு, May 1 ஆயிடுச்சு. ஆமா உழைப்பு May 1 ஆச்சு கரெக்டா, June 5 கை கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆனா May 8 அப்ப நம்ம வந்து 2-1 lakh அடிச்சிட்டோம். May 8 1 lakh அடிச்சிட்டோம், வரதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, 2 lakhs மேல அடிச்சாச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு வந்துச்சு. இது வந்து மதுரை டிஜிட்டல் அவார்டு, இவர் பேர் என்ன, விக்னேஷ்காந்தன். விக்னேஷ்காந்த் அவர் கையால் வாங்கினது. அஸ்வினுக்கு ரொம்ப ஸ்பெஷல், இவரை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. 23 July 2023 நான் மக்கள் மனதை பிடித்து விட்டோம் என்பதற்கு இந்த விருதே சாட்சி, மக்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருது மதுரை டிஜிட்டல் அவார்டு. ஆமா இதை வந்து நாங்கள் சொல்லியே ஆகணும், எங்களுக்கு வந்து அவங்களா அவார்டு கொடுக்காம மக்கள் ஓட்டுப்படி வச்சு ஒரு 3 இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து கொடுத்தாங்க. அத்தனை பேர் வந்து நமக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சிருக்காங்கிறப்போ அந்த இடத்துல எங்க ரெண்டுமே கண்ணு கலங்கிருச்சு. ஆமா ஏன்னா நம்மளை விட பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கப்பல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. மொத்தம் நாமினேட் ஆனது ஒரு 6 பேர் சம்திங், 6-7 பேர் சம்திங். அதுல 3 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து தல தீபாவளி, என்னன்னு பாத்தீங்கன்னா November 12, 2023 வரும் 24 போட்டு வச்சிருக்கான். நீ என்ன பாவம் செய்தாய் என்று தெரியவில்லை, என்னை திருமணம் செய்து எல்லா நல்ல நாட்களிலும் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான், இப்போ வரைக்குமே நாங்கள் ரெண்டே பேர் தான் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே. எப்படி சொல்கிறது, எந்த ஃபேமிலியும் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நாங்கள் ரெண்டே பேர் தான் கொண்டாடுவோம். அது என்ன இதுன்னு தெரியல, ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கும். இந்த கல்யாண நாள் வந்து ஷூட் இருந்ததுனால அதனால நம்ம அங்கே போய் எடுத்தோம். ஷூட்டுங்கிற காரணத்தினால நம்ம வந்து கொஞ்சம் 4-5 பேருக்கு மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா அப்போ அன்னைக்கும் தனி தான். அடுத்து பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் தலை பொங்கல். இது வந்து 2024. இதுவரை நான் உன்னை மனதிலும் என் தோளிலும் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன், இனியும் தாங்கி கொண்டுதான் இருப்பேன், இப்படிக்கு உன்னவன். என்னடி நூ காவாலையா, நீ அப்படிதான் பண்ண இப்ப. ஓகே ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட் தான், அவ்வளவுதான், இப்படிக்கு உன்னவன் போட்டு முடிச்சாச்சு. கடைசியில இந்த இடம் சும்மா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும், அதே போட்டோ வேற போட்டோவே கிடைக்கலையா? ஆனா உனக்கு புரியலையா, இது வந்து பிரிண்ட் வந்து போட்டோல எடுத்த சொன்னா ஜெராக்ஸ் பேப்பர்ல எடுத்து கொடுத்துட்டாங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு சும்மா கையில கொடுத்தாங்க. இந்த இடம் காலியாச்சேன்னு சொல்லி ஒட்டில வீடியோன்னு போட்டு விட்டா உனக்கு இதுல வேற ஒண்ணு கேக்குறேன். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது இதெல்லாம் ஒரு கிஃப்டாடா, இதுதான் ஒரு மெமரி சீரியஸா. அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப ஏதோ காசு கொடுத்தா என்னன்னா வந்து ஒரு கிஃப்ட், ஆனா இதை வந்து எனக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி எழுதியிருக்கான். எனக்கு எழுதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கு வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான். இதை வந்து பீரோ லாக்கர்ல வச்சுட்டேன், இப்ப வீடியோ எடுக்கிறக்காக திருப்பி எடுத்து வந்தேன். இதை வந்து லைஃப் லாங் பத்திரமா வச்சுக்கோம், நாளைக்கு என் குழந்தையெல்லாம் பிறச்சுன்னா எடுத்து காட்டணும். காட்டு காட்டு உங்க காரா, உங்க அப்பா எப்படி எழுதிட்டாரு, நல்லா இருக்குல்ல பாக்க.
போகாது போகாது போகாது. ஃபைனலாக கிஃப்டை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஒரு வேளை இதோடைய எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கிஃப்டா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி கிஃப்டை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க கொடுக்குற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நம்ம பெருசு பெருசாக பண்ணுவோம், ஒன்றும் மதிக்க மாட்டாங்க, சப்பையாக ஒன்று பண்ணுவோம், வந்து மடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று தான். நான் பெருசு பெருசாக அந்த செயின்னு மொபைலு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும்போது கூட அவங்க கிட்ட அந்த எக்ஸ்பிரஷனோ கண்ணீரோ வாய்ப்பே இல்லை. அவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய செயின் ஒன்று போட்டு போகிறோம் நல்லப்போ, அப்போ கூட என் கண்ணில் தான் தண்ணியோ இதோ வந்திருக்காது. பட் இந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருந்தா அப்படின்னா நானும் யோசிச்சு அழுதுருப்பேன். அந்த மாதிரி ஒன்று தான், அவ்வளோ அழுதான். நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு கிரிஞ்சாகவும் இருக்கலாம், இல்லை குழந்தனமாகவும் இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு மெமரி. லவ் பண்ணுற சில பேருக்கு தெரியும், சிங்கிளு சோலோ கெத்து 90s கிட்ஸ்னு சொல்கிற சில பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம், என் கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் அது கொஞ்சம் அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா உங்கள் அப்பா தங்க யாராக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, லவ்வருக்கு மட்டும் தான் கொடுக்கணும்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸாக க்ரியேட் பண்ணி அதை ஒரு சாட் ஒட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்து பாருங்களேன், யாராக இருந்தாலும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மேலே சண்டையாக இருந்தாலும் சமாதானம் ஆயிடும். ஏதாவது எழுதி கொடுக்கணும், கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா போட்டோம் பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் அரண்மனை தாய் கிளவி அந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பொய்யா போட்டு கொடுங்க. அப்படி போட்டு கொடுத்தா தான் கொஞ்சம் மாதிரி மடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் லவ் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போகணும், உங்கள் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக போகணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் எக்ஸ்சேஞ்சு, இந்த சர்ப்ரைஸு, அப்புறம் இந்த கிச்சன் ஹெல்ப்பிங்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். நான் சாருக்கு அதிகமாக சொல்லுவேன், சாரு இந்த மாதிரி நான் கிச்சன் ஹெல்ப்பிங்லாம் அதிகமாக பண்ணிச்சாரு, நான் மட்டுமே வேலை செஞ்சேன் இல்லை எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு.